சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது நடிகர் சத்யராஜின் வீடு. இதுதான் சத்யராஜ் அவர்களின் வீடு. முன்பகுதியில் பார்க்க எளிமையாக இருந்தாலும் பின்னால் வால் போல கட்டடங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. நன்றாக பெரிய மாளிகையாகத்தான் கட்டியிருக்கிறார். வீட்டின் முகப்பில் நாய்க்கென்று தனியாக ஒரு அறையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அங்கே ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா, அதுதான் நாய்க்கான அறை. 1954 அக்டோபர் 3 பிறந்த சத்யராஜுக்கு தற்போது 66 வயதாகிறது. அவரது இயற்பெயர் ரங்கராஜ். சத்யராஜுக்கு கல்பனா, ரூபா என 2 தங்கைகள் இருக்கிறார்கள். இது சத்யராஜின் சிறுவயது புகைப்படம். தன் தங்கைகளுடன் சத்யராஜ். மாணவ பருவத்தில் சத்யராஜ். தன் தாயார் நாதாம்பாளுடன். 1979 சத்யராஜ் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இவரது மனைவியின் பெயர் மகேஸ்வரி. எம்ஜிஆர் ஜானகி தம்பதியினருடன். அவர் எம்ஜிஆருடன் காரில் பயணிக்கும் காட்சி. ஒருமுறை சத்யராஜிடம் உனக்கு என்ன வேண்டும் என எம்ஜிஆர் கேட்டாராம். அப்போது உங்களது கர்லா கட்டை வேணும் என கேட்டு வாங்கி கொண்டாராம். மனைவி மகேஸ்வரி, மகன் சிபிராஜ், மகள் திவ்யாவுடன் சத்யராஜ் இருக்கும் புகைப்படங்கள். சத்யராஜ் மகள் திவ்யாவுக்கு திருமணமாகிவிட்டது. அவர் சென்னையில் ஊட்டச்சத்து நிபுணராக பணியாற்றி வருகிறார். திவ்யாவும் தன் தந்தையைப் போலவே நாத்திகவாதியாக இருக்கிறார். பாஜக மற்றும் இந்து இயக்கங்களுக்கு எதிராக அவ்வப்போது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அரசியலில் குதிக்கும் எண்ணமும் இவருக்கு இருக்கிறதாம். இவையெல்லாம் சத்யராஜ் அவருடைய உறவினர்களுடன் இருக்கும் புகைப்படங்கள். 1983 பிறந்த சிவிராஜுக்கு தற்போது 37 வயதாகிறது. கடந்த 2008 ரேவதி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். ரேவதி சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆவார். சத்யராஜின் நாத்திக மற்றும் பகுத்தறிவு கொள்கைகளுக்கு ஏற்ப சிபிராஜும் அவரது மனைவி ரேவதியும் திருமணத்திற்கு முன்பாகவே ஏறத்தாழ 10 ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். சிபிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவரது பிள்ளையும் சூர்யாவின் பிள்ளையும் ஒரே பள்ளியில்தான் படிக்கிறார்கள். ஷூட்டிங் இல்லாமல் வீட்டில் இருக்கும் சமயங்களில் சத்யராஜ் தான் அவரது பேரனை பள்ளிக்கு அழைத்து சென்று அழைத்து வருகிறாராம். இவையெல்லாம் சிபிராஜின் திருமண வரவேற்பில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். கோவை அரசு கல்லூரியில் பிஎஸ்சி பாட்டனி படித்த சத்யராஜுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை தொற்றிக்கொண்டது. அதற்கு அவரது தாயார் எதிர்ப்பு தெரிவித்தார். இருந்தாலும் அவரது தாயார் பேச்சை கேட்காமல் சென்னைக்கு ஓடி வந்துவிட்டார் சத்யராஜ். சென்னையில் அன்னக்கிளி பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்று அங்கே நடிகர் சிவகுமாரை சந்தித்து தன் ஆசையை கூறியிருக்கிறார் சத்யராஜ். சிவகுமாரும் சத்யராஜும் ஒரே ஊர்க்காரர்கள், ஒரே ஜாதிக்காரர்கள். அதாவது இவர்கள் இருவரும் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். படித்த படிப்புக்கு ஏற்றவாறு நல்ல வேலைக்கு செல்லுமாறும், சினிமாவெல்லாம் சரிப்பட்டு வராது, மிகவும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் எனவெல்லாம் அறிவுரை கூறி வீட்டிற்கு போக சொன்னாராம் சிவகுமார். ஆனால் சிவகுமாரின் பேச்சை கேட்காமல் நாடக குழுக்களில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் சத்யராஜ். கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா வாய்ப்பு தேடுவது, சினிமாவில் சிறு சிறு பாத்திரங்களில் நடிப்பது, சினிமா கம்பெனிகளில் மேனேஜராக வேலை பார்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளார். சத்யராஜ் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மற்ற நடிகர்களைப் போல இவர் சென்னையில் வந்து கஷ்டப்படவில்லையாம். சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே பிஸ்னஸ்களையும் செய்து வந்துள்ளார் சத்யராஜ். அதாவது பயனற்று கிடக்கும் வாகனங்கள், கப்பல்கள் உள்ளிட்டவற்றை விலைக்கு வாங்கி அதிலிருந்து இரும்பு உள்ளிட்டவற்றை பிரித்தெடுத்து விற்பனை செய்வது, ஐஸ்கிரீம் கடை நடத்துவது போன்ற தொழில்களையெல்லாம் செய்து வந்துள்ளார். அப்பொழுதுதான் 1984 மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான 100வது நாள் மற்றும் 24 மணி நேரம் போன்ற திரைப்படங்களில் சத்யராஜுக்கு முக்கியமான வில்லன் கதாபாத்திரங்களை கொடுத்திருக்கிறார். சத்யராஜும் மணிவண்ணனும் ஒரே ஊர்க்காரர்கள், பள்ளி கல்லூரி தோழர்கள். ஆகவே மணிவண்ணன் இயக்கத்தில் நடிப்பது சத்யராஜுக்கு மிகவும் எளிமையாக இருந்தது. இயக்குனர் தன் நண்பன் என்பதால் எதற்கும் தயங்காமல், சிறிதும் அச்சம் கொள்ளாமல் தன் மிரட்டலான நடிப்பை இயல்பாக வெளிப்படுத்தினார் சத்யராஜ். அதன் பின்னர் தான் இவருக்கு வில்லன் வேடங்கள் தேடி வந்து குவிய ஆரம்பித்தன.
ஒரே வருடத்தில் 25 மேற்பட்ட படங்களில் நடிக்கும் அளவுக்கு வாய்ப்புகள் வந்து குவிந்தன. மற்ற இயக்குநர்களைப் போல மணிவண்ணன் பெரிதாக ஸ்கிரிப்ட் எல்லாம் தயாரித்து வைத்திருக்க மாட்டாராம். அப்படியே மனதில் வைத்திருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் யதார்த்தமாக வேலை வாங்கி விடுவாராம். கவுண்டமணியுடன் நடிக்கும்போது மட்டும் இவரால் சிரிப்பை அடக்க முடியாதாம். சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் சிரித்து விடுவதால் பல டேக் எடுக்க வேண்டிய சூழல் வருமாம். சிரிப்பது தெரியாமல் இருக்க தலை குனிந்து கொள்வது, தலையை திருப்பிக் கொள்வது, வாய் மீது கை வைத்துக் கொள்வது என்றெல்லாம் சமாளிப்பார் சத்யராஜ். கவுண்டமணி சத்யராஜ் வரும் காட்சிகளை நாம் உற்று கவனித்தால் அது நன்றாக தெரியும். அமைதிப்படை போன்று அரசியல் நையாண்டியில் அசத்துவது, வில்லத்தனத்தில் மிரட்டுவது, கவுண்டமணியுடன் சேர்ந்து கலக்குவது போன்றவை வியப்பை ஏற்படுத்தினாலும் இவரது கொள்கை மற்றும் அரசியல் ரீதியிலான நிலைப்பாடு நெருடலை உண்டாக்குகிறது. ஜாதி மறுப்பு, கடவுள் மறுப்பு என்றெல்லாம் பேசுவார். ஆனால் திரைப்படம், சம்பளம் என்று வரும்பொழுது அதையெல்லாம் பார்க்க மாட்டார். இவர் நடித்த 99% படங்கள் இவரது கொள்கைக்கு முரணான படங்கள்தான். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் பிரபாகரனுக்கு ஆதரவாகவும் பேசும் இவர், ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கருணாநிதியுடன் நெருக்கமாக இருந்தார். ஈழத்தமிழர்களை அழித்த திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், திக கூட்டணிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட இவர் பேசவில்லை. அதேபோல இந்து மதத்தை கடுமையாக விமர்சிப்பார். மற்ற மதங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து வாயே திறக்க மாட்டார். ரஜினியின் வளர்ச்சியை பார்த்து வயிற்றெரிச்சலும் பொறாமையும் படுபவர் சத்யராஜ். தமிழகத்தில் புயல், வெள்ளம், வறட்சி என்ற பாதிப்பாகட்டும், இலங்கை தமிழர் நிவாரணமாகட்டும் அள்ளி கொடுப்பவர் ரஜினிகாந்த். ஆனால் கிள்ளி கொடுக்க கூட தயங்குபவர்தான் சத்யராஜ். மேடைக்கு மேடை தமிழ், தமிழர் என்று பேச்சு மட்டும் வாய்க்கிழிய பேசுவார். ரஜினிகாந்த், ராகவா லாரன்ஸ், அஜித் உள்ளிட்டோர் 100,000,000,000 என நிவாரண நிதிகளை அள்ளி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் வாய் திறந்தால் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டு விடுவார்களோ என அஞ்சி சத்யராஜ், கமல்ஹாசன், வீரமணி, சீமான், திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் அப்படியே சைலண்ட் மோடிற்கு சென்று விடுவார்கள். பலரும் நிவாரண உதவித்தொகையெல்லாம் கொடுத்து முடித்த பின்னர், நிலைமை சீரடைந்து விட்ட பின்னர் இந்த குரூப் மீண்டும் வாயிலேயே வடை சுட ஆரம்பிக்கும். இந்தியை எதிர்த்து மணிக்கணக்கில் பேசுவார் சத்யராஜ். ஆனால் காசு கொடுத்தால் இந்தி திரைப்படங்களில் நடிப்பார். ஹிந்தி மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளில் நடித்திருக்கிறார் சத்யராஜ். அமைதிப்படை திரைப்படம் குறித்து ஒரு சுவாரஸ்ய தகவல், சத்யராஜ் வில்லனிலிருந்து ஹீரோவாக மாறி பல வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருந்த தருணம் அது. அந்த நேரத்தில் மீண்டும் வில்லனாக நடிக்க தயாரா என மணிவண்ணன் கேட்டிருக்கிறார். ஒரு சிறந்த கதை வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் சத்யராஜுக்கு மீண்டும் வில்லனாக நடிப்பதில் விருப்பம் இல்லையாம். நேரில் வந்து கதை சொல்கிறேன், கேளுங்கள், பிடித்திருந்தால் நடியுங்கள், இல்லையென்றால் பரவாயில்லை என்று மணிவண்ணன் சொன்னாராம். சரி, வீட்டிற்கு வந்து கதை சொல்லட்டும், கதை எப்படி இருந்தாலும் சரியில்லை என்று சொல்லிவிடலாம், நடிக்க மறுத்து விடலாம் என்று சத்யராஜ் முடிவு செய்திருந்தாராம். ஆனால் கதையை கேட்க கேட்க அப்படியே புல்லரித்து போனாராம் சத்யராஜ். குறிப்பாக அந்த எம்எல்ஏ தேர்தல் ரிசல்ட் வரும் அல்லவா, அப்போது இவர் சேரில் மெதுமெதுவாக பின்னால் தள்ளி உட்காருவார் அல்லவா, அந்த சீனை சொல்லும்போது உடனடியாக நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம் சத்யராஜ். இந்த கதை கேட்கவில்லையாம். மார்க்கெட்டே போனாலும் பரவாயில்லை, இந்த படத்தில் நடித்தே தீர்வேன் என்று முடிவெடுத்து நடித்தாராம். திரைப்படமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படமாக அமைந்துவிட்டது. அமைதிப்படை என்ற அந்த அற்புதமான திரைப்படம் போல மீண்டும் அந்த மணிவண்ணன் சத்யராஜ் கூட்டணியாலேயே கொடுக்க முடியவில்லை. ஆம், அமைதிப்படை பார்ட் 2 தோல்வியடைந்தது.